फ्रेंड्स इतना पाता कंटिन्यूशन मुझे पातना एकनमिक प्राब्लम पातम अदक इंब पाक अब पार्को मैक्रो एकनमिक्स नाम मैक्रो एकनमिक्स मैक्रो एकनमिक्स इंपार्टेंस अभी पा नाम पाकपो मैक्रो एकनमिक्स स्टडी ऑफ हाउसहोल्ड्स फर्म्स एंड इंडस्ट्रीज नुण्य पुरियल पड़ी इलाम पटेचाले पटे नाम पड़ी अब இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இட் இஸ் ஆல்சோ known as a பிரைஸ் தியரி அப்படினு சொல்றாங்க சோ மைக்ரோ எகனாமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விலை கோட்பாடு அப்படினு இத சொல்றாங்க சோ இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் இஸ் a ஸ்டடி ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் இன்டிவிஜுவல்ஸ் ஒரு தனிப்பட்ட மனிதர்களை பத்தியோ இல்லனா ஒரு இல்லங்க பத்தியோ ஒரு இல்லத்தை பத்தியோ இல்லனா ஃபார்ம் நிறுவனங்களோ இல்ல தொழிற்சாலைகளை பத்தி படிக்கிறது அப்படினு சொல்றாங்க இதுக்கு வந்து பிரைஸ் தியரி விலை கோட்பாடு அப்படினு ஒரு பேர் இருக்கு அப்படினு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ரோ எகனாமிக்ஸ் அப்படினு சொல்வாங்க பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன் சோ பேரியல் பொருளாதாரங்கிறது எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கனா தி ஸ்டடி ஆஃப் தி எகனமி அஸ் எ ஹோல் அதாவது பொருளாதாரத்தை முழுமையாக படிப்பது தான் வந்து மேக்ரோ எகனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரம் அப்படினு சொல்லிருக்கோம் அந்த இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கனா இன்கம் தியரின்னு சொல்வாங்க அதாவது வருவாய் கோட்பாடு அப்படினு வருமான கோட்பாடுன்னு கூட இத சொல்லுவாங்க அந்த ஹோல் அப்படிங்கறது எதெல்லாம் குறிக்குது முழுவதும் பொருளாதாரம் முழுவதும் அப்படிங்கறது எதெல்லாம் நமக்கு கொடுக்குது அது எதெல்லாம் நம்ம வந்து அதல படிப்போம் பாத்தீனா நேஷனல் அவுட்புட்னா தேசிய உற்பத்திய பத்தி அடுத்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னா என்ன அதுக்கு அப்புறம் அன்எம்ப்ளாய்மென்ட்னா வேலை வாய்ப்பின்மைனா என்ன அடுத்து டாக்ஸஸ் வரிகள்னா என்ன இதெல்லாம் பத்தி தான் நம்ம அதல படிப்போம் அப்படினா சொல்லிருக்காங்க இதுதான் மைக்ரோ எகனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எகனாமிக்ஸ் அப்படினு சொல்றோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ எகனாமிக்ஸ் சோ பொருளாதாரத்துக்கு நுண்ணிய பொருளியல்னால எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம இத பார்க்க போறோம் இதுதான் வந்து பாத்தீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ எகனாமிக்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆபரேஷன் ஆஃப் an economy அதாவது பொருளாதாரத்தினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு மைக்ரோ எகனாமிக்ஸ் உறுதுணையாக இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆபரேஷன் ஆஃப் an economy பொருளாதாரத்தினுடைய பொருளியலின் செயல்பாட்டை அறிந்து கொள்வதற்கு இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படினா சொல்றோம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் டூல்ஸ் ஃபார் எகனாமிக் பாலிசிஸ் அப்படிச்சறாங்க எகனாமிக் பாலிசிஸ் என்னது பாலிசிஸ்னா கொள்கைகள் சோ பொருளாதார கொள்கைகளை வகுப்பதற்கான கருவிகளை இது வழங்குகிறது அப்படிச்சறாங்க இட் மீன்ஸ் ஐடியாஸ் கருத்துக்களை இது வழங்குகிறது அப்படிச்சறாங்க அதான் பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் டூல்ஸ் ஃபார் எகனாமிக் பாலிசிஸ் பொருளாதார கொள்கைகளை வகுப்பதற்கான கருவிகளை இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் வழங்குகிறது அப்படிச்சறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டு எக்ஸாமின் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் எகனாமிக் வெல்ஃபேர் அப்படிச்சறோம் அது மட்டும் இல்லாம பொருளாதார நலம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு பேர் உதவியாக இருக்கிறது அப்படினு சொல்றாங்க அதான் டு எக்ஸாமின் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் an எகனாமிக் வெல்ஃபேர் வெல்ஃபேர்னா நலம் அப்படினு சொல்லிருக்கேன் சோ பொருளாதார நலம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்றோம் அடுத்து பார்த்தீங்க எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் எஃபிஷியன்ட்னா திறம்பட திறமையான அப்படின்னு அர்த்தம் யூட்டிலைசேஷன் அப்படினா பயன்பாடு ஆஃப் ரிசோர்சஸ்னா வளங்கள் சோ வளங்களை திறமையாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் காட்டுகிறது அப்படினு சொல்லலாம் அடுத்து யூஸ்புல் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படினு சொல்வாங்க அதாவது பன்னாட்டு வாணிபத்திற்கு இது பெரும் உதவியாக இருக்கு அப்படினு சொல்றாங்க அடுத்து யூஸ்புல் இன் டிசிஷன் மேக்கிங்னா நல்ல தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளை முக்கியத்துவத்தை இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் கொடுக்கிறது அப்படினு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிமல் ரிசோர்சஸ் அலோகேஷன் அப்படினு சொல்றாங்க ஆப்டிமல்னா விரும்பத்தக்க அப்படினு சொல்லுவாங்க ரிசோர்சஸ் அப்படினா வளங்கள் அலோகேஷன் அப்படினா பங்கீடு சோ வளங்களை விரும்பத்தக்க அளவுல அல்லது உத்தம அளவுல அது பங்கீடு செய்வதற்கான வாய்ப்புகளை மைக்ரோ எகனாமிக்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படினு சொல்றோம் அடுத்து பேசிக் ஃபார் பிரெடிக்ஷன் பிரெடிக்ஷனா முன்கணிப்பு அப்படினு அர்த்தம் சோ முன்கணிப்புக்கு முன்கணிப்பு அதாவது முன்னாடியே முன்கூட்டியே வந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் கிட்ட என்ன முன்னாடியே நம்ம தெரிஞ்சிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளானிங் நம்மளுடைய கொள்கைகள் எல்லாமே உருவாக்கி கொள்ள முடியும் அதுக்காக இந்த பேசிக் பிரெடிக்ஷன் அப்படினா முன்கணிப்பு கணிக்கிறதுக்காக வாய்ப்புகளை வந்து
இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் நமக்கு கொடுக்கிறது அப்படினு சொல்லலாம் அடுத்து பார்த்தனா பிரைஸ் டிட்டர்மினேஷன் பிரைஸ் டிட்டர்மினேஷன் அப்படி நம்ம பாக்கும்போது விலை நிர்ணயம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த மைக்ரோ எகனாமிக்ஸ் அப்படினு நம்ம சொல்றோம் சோ இதுல நமக்கு என்ன இது வந்து மைக்ரோ எகனாமிக்ஸ் வந்து நம்ம எகனாமிக்ஸ்க்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படினு சொல்றாங்க இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ எகனாமிக்ஸ் மீட நம்ம அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு தலைப்புல நம்ம பார்க்கலாம் थैंक यू